ஆச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹரி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்தில் இந்த மோக்ஷங்கிறது என்னது, பாவாந்தர அபாவம், அதாவது அஜ்ஞானம் போறது, பிராரப்த கர்மாலாம் போறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நமக்கு அஜ்ஞானம் போயிடுதுன்னா ஞானம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால ஒரே வஸ்துதான், அபாவம்ங்கிறது கூட பாவமா பார்க்கணும். அதனால பிராந்தி கிடையாது இது அப்படிலாம் சொல்லி ஒரு மோக்ஷத்தை பாவரூபமா பார்க்க சொன்னாரு. துக்க நிவர்த்தி, துக்க நிவர்த்தின்னு என்ன அர்த்தம், ஆனந்த பிராப்தி. அதனால இது பாவரூபமா பார்க்கணும், அபாவ ரூபமா பார்க்க கூடாது, இதுதான் நம்ம சித்தாந்தம் அப்படின்னு பொதுவா சொல்லி முடிச்சார். இப்போ கடைசி ஸ்லோகத்தினால இந்த இதற்கு இந்த அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். ஏன்னா அடுத்த அத்தியாயம் பலத்தை பத்தி சொல்ல போறது, பலாத்தியாயம், பலாத்தியாயத்தை சொல்ல போறதுனால இப்போ அந்த பலம்ன்றது மோக்ஷம், அதனுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு காமிக்கிற, அதை காமிச்சாதான் நமக்கு அதுக்கு மேல புரோடி உண்டாகும். அதுக்கோசரம் இது வந்து எப்படின்னாக்கா, இவாளைய சித்தாந்தக்காரெல்லாம் என்ன பண்றான்னா, பின்னாடி ஒரு விஷயம் சொல்ல போறோம்னாக்கா முன்னாடி சொல்ற விஷயத்துல பின்னாடி சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் சேர்த்து விட்டுருவோம், அதுக்கு சங்கதி வேணும், சம்பந்தம் வேணும், அதுக்கோசரம் அப்படி. அதனால இந்த மோக்ஷங்கிறது எப்படி எந்த மாதிரி இருக்கு, அதாவது பாவாந்தர அபாவம் சொல்லிட்டோம், அது எப்படி வரும், பாவாந்தர அபாவம்ன்றது எப்படி வரும், துக்க நிவர்த்தின்னு ஆனந்த பிராப்தின்னு சொன்னோம், லோகதிருஷ்ட பிரக்கிரியை எப்படி, அதை வச்சுன்னு பார்த்தோம்னா இன்னும் சுலபமா புரியும். விஷ்ணு புராணத்துல பராசரர் வந்து உபதேசம் பண்ற மைத்ரேயருக்கு, மகி கடத்வம் கடத கபாலிகா அப்படின்னு சொல்ற, முதல்ல மண்ணு, மண்ணில இருந்து கடத்தை அடைஞ்சது, கட ஆக்காரம், அதன் பிறகு அது உடஞ்சி போச்சு, திருப்பி கபாலிகையா மறுத்து, கடத்திலிருந்து கபாலம், அதிலிருந்து கபாலிக்கம், அதன் பிறகு திருப்பி மண்ணு, இப்படியே சுத்தின் தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கடம் அழிந்தது, கடம் நஷ்டம் அடைந்ததுன்னாக்கா அந்த நஷ்டம்ன்றது அப்படியே தானே இருக்கு, அது நிச்சயம் தானே, கடம் நஷ்டத்தை அடைந்திருத்து உடஞ்சி போயிடுத்து அப்படின்னு சொல்லணும். கடம் உடஞ்சி போயிடுத்துன்னு சொன்னாக்கா அது அந்த உடஞ்சி போனதுன்றது நிச்சயம், திருப்பி அந்த கடத்தை கொண்டு வர முடியாது இல்லையோ, அந்த கடத்தை திருப்பி கொண்டு வர முடியாது, அதனால அது அப்படியே துவம்சம் சொல்றாத. இந்த துவம்சம்னா என்ன அர்த்தம், அழிதல், அது நித்தியமா இருக்கு, துவம்சம் நித்தியம், அது நையாய்க்குன்னு ஒத்துண்டு இருக்கான், எல்லாரும் ஒத்துண்டு தான் ஆகணும், அந்த ஒரு அழிவுங்கிறதே நித்தியம்தான், அழிவுங்கிறதே நித்தியம்தான், அதை வந்து அனித்யம் சொல்லவே முடியாது. ஆனால் இதுலதான் நம்ம சித்தாந்தம், அதுதான் இப்ப சொன்னார், மகி கடத்துவம், முதல்ல மண் இருந்தது அது கடமா மாறித்து, அது கடம் உடஞ்சது, உடஞ்ச உடனே கபாலமா மாறித்து, கபாலம் உடஞ்சது கபாலிக்கையா மாறித்து, கபாலிக்கினா இன்னும் சின்ன ஓடு, அதன் பிறகு அதுவும் சின்ன சின்னதானவனு தூளா மாறிடுத்து. இப்போ அழிவுன்றது கூட வேற ஒரு ரூபத்தினாலதான் இருக்கு, ஏதோ ஒரு ரூபத்தை அடைகிறதுன்னு அர்த்தம், ஆஸ்தாந்தராபத்தி அப்படின்னு சொல்ற, அன்னைக்கு கூட அதை பார்த்தோமா. அதனால இது வந்து இந்த இந்த இதற்கே முக்திங்கிறது கூட அப்படித்தான், ஒரு துக்கம் போறது, துக்கம் துவம்சம் அப்ப எடுத்து, துக்கம் அழிஞ்செடுத்துன்னு என்ன அர்த்தம்,
வேற மாதிரியாவது வந்துருத்து, துக்கம் போயிடுத்து. அதனுடைய வேற ரூபம் என்ன அப்படின்னா ஆனந்த ரூபம். ஒண்ணுமே இல்லை, ஒரே ஞானம்தான். ஞானம்தான் இப்படி விகசிக்கிறது. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயப்படி, என் குடும்பம், என் குழந்தை, நீ காத்தாலும் இருந்தனமா, என்ன தலையை பண்ணணும், எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி அதை சேர்க்கறது, ராத்திரி வரைக்கும் தான் அதே சிந்தனை, படுத்துக்கிச்சே அதே சிந்தனை, சண்டை இல்லாமல் இருக்கணும், எத்தனை நித்தியப்படி ஏதாவது ஒரு சிந்தனை. ஞானம் அதையே போயின்னு இருக்கு. அந்த ஞானத்தை கொஞ்சம் மாத்துங்களேன். எப்படி மாத்தணும்? நல்ல விஷயத்துல கொண்டு வாங்க, பாசிட்டிவ் வழியே போங்க, நேர்மறையா போகணும், எதிர்மறையா போகக்கூடாது. நேர்மறையிலேயே புத்தியை செலுத்தி கொஞ்சம் 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 கொஞ்சமா நல்ல விஷயத்துக்கு வாங்கோ. வந்து ஒரே ஞானம்தான், அந்த ஞானத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம். உத்தமிழன் சுவாமி ஒரு ஸ்லோகம் எழுதினார், அவர் உதாரித்தார், இந்த ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு. ஒரு பிக்ஷுகன், ஒரு காமுகன், ஒரு நாய், ஒரே வஸ்துவ மூணு பேருடைய மனநிலையும் எப்படி இருக்கு? ஒரு பிக்ஷுகன், ஒரு சன்னியாசி, ஒரு ஸ்திரீவரா, ஒரு பிக்ஷுகன் இருக்கான். அந்த பிக்ஷுகன் வந்து சன்னியாசி வந்து பிக்ஷை கேட்கிறான். அப்போ அந்த அந்த ஸ்திரீ வந்து பிக்ஷை போட வரா, ஸ்திரீகள் தான் பிக்ஷை கிடணும், பிக்ஷை போடுற பிரகா பௌண்டரிபுர ஆசிரமத்தில் இன்ன வரையும் தான் ஸ்திரீ பார்க்கணும். ஸ்திரீகள் வந்து பிரசாதம் பண்ணிடுவார் தலையெல்லாம். அதன் பிறகு வந்து புருஷார்கள் வந்து வைசுதேவம் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சாய்ப்பார். இதான் கிரமம் சொல்றக்கு. காலக்கிரமங்கள்னால ஒவ்வொரு ஆசிரமத்தில் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் மனுஷாலே கிடைக்க மாட்டேன்றாலே, அதனால இது வந்து அது போட்டோம். இப்போ இவ சன்னியாசி பிக்ஷை கேட்குற, அந்த ஸ்திரீ வந்து பிக்ஷை ஏற்றார். இந்த சன்னியாசி யாரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், அன்னைக்கே பார்த்து பார்த்துட்டேன். பார்த்தா அவளுடைய ஸ்தனங்களை பார்க்கிற, பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன். உடனே அவர் சொல்றார், அம்மா இந்த மாதிரி உடம்புல இவ்வளோ பெரிய கட்டி இருக்கலாமா, ரணமாச்சு, உடம்புக்கு கெடுதலாச்சு, வைத்தியனை பார்மான்ட்டு போகும். லோக சிந்தனையே இல்லாமல் எப்பொழுதும் தெய்வ சிந்தனையில போறவருக்கு அந்த ஸ்திரீயினுடைய மார்பகங்கள் கூட ஒரு கட்டியாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவருடைய புத்தி அப்படி போயிட்டு இருக்கு. அதே ஒரு காமுகன், ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இவருடைய மார்பகங்கள் அப்படின்னு அவன் நீச்சமா அவன் நினைக்கிறான். அதே ஒரு நாய், ஐயோ இந்த மாம்சம் எவ்வளவு நன்னா இருக்கும் சாப்பிட்டாக்கா, ஏன் அந்த சிந்தனை அப்படின்னா, அவாவாளுடைய கர்மாதீனமாக அவாவாளுடைய மனோ மனப்பிரவர்த்தி, மனோ வியாபாரம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஞானத்தை அப்படியே மாத்திடுறது, ஞானத்தை அப்படியே மாத்திடுறது. அதனால இந்த ஞானத்தை ஒழுங்கா வச்சுக்கோங்கோ, ஒரே ஞானத்தை மாத்திருங்கோ. துக்கமா இருந்த லைஃபே சுகமா போயிடுறது. நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் மனப்பக்குவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை அனுபவிக்கிறோம், நல்லா சுகமாக அனுபவிக்கிறோம். ஒரே கஷ்டம்தான். அந்த காலத்தில் நாங்கள் குடிசையில் இருந்தோம், அடுத்த வேலைக்கு ஆகாரம் கிடையாது, பழையது போட்டால் எங்கள் தாயார் கிச்சிலிக்காய் ஊறுகாய் போட்டால் அதெல்லாம் சாப்பிட்டோம். அன்னைக்கெல்லாம் சுடசாதம் கிடைக்காதான்னு ஏங்கினோம். இப்போ நினச்சாக்கா அந்த பழையதுக்கு சமமாக விருந்து எங்கே எப்பேற்பட்ட ததியாராதனை பண்ணாலும் எங்களுக்கு சோபிக்கலை, எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது பழையது. பாருங்க, ஒரே கஷ்டம் தான். அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேனா இல்லையா, இன்னைக்கே அது நல்லதாக போச்சு எனக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நம்மளை அப்படியே மாற்றிடுறது. ஒரு துக்கமே ஆனந்தமாக மாறி போயிடுறதே. அதனால நம்ம எதை துக்கம் லோகத்தில் நினைக்கிறோமோ அதை நம்ம சுகமாகவே மாற்றிடலாம், சுகமாகவே மாற்றிடலாம். பிரம்மமயமாக எல்லாத்தையும் பார்த்தோன்னாக்கா, பெருமாள் மயமாக பெருமாள் சம்பந்தமாக பார்த்தோன்னாக்கா எல்லாம் நன்னாகிடுறது. அதே எல்லாத்தையும் விஷய சுகமாக பார்த்தோன்னாக்கா எல்லாம் விபரீதமாக போயிடுறது.
அதனாலதான் யோகிகள்லாம் ஜெயிச்சுட்டார். ஆனால் நம்ம எல்லாம் போகிகளாகவும் ரோகிகளாகவும் இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, நம்மளால ஜெயிக்க முடியல. ஆனா ஒண்ணு, நமக்கெல்லாம் ஒரு பக்குவம் வந்திருக்கு. இப்போ ஆரம்ப காலத்துல நம்ம என்ன நினைச்சிருந்தோம், ஒரு 30 வருஷம் 25 வருஷம் முன்னாடி குழப்பம் முக்கியமா போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கோம். நமக்கு இதெல்லாம் அல்ப விஷயங்கள் தெரியறது. பணம் இருக்கு, போறோம், ஒரு போருன்ற ஒரு திருப்தி ஓரளவு வந்திருக்கு. நமக்கு வந்த பணத்தை 4 பேர் உபகாரம் பண்ணணும்னு தோன்றது, நல்ல விஷயத்துல செலவழிக்கணும்னு தோன்றது. எல்லாருமே உங்களை அத்தனை பேரும் நான் கொண்டாடிட்டு இருப்பேன். இவகிட்ட சொல்லிட்டு இவெல்லாம் அமெரிக்காலேருந்து இங்க வரா, வந்துட்டு வந்தான விரும்ப உட்கார்ந்துட்டு பந்துக்களோடையே இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு கோயிலா போக வேண்டியது, எல்லா கோயிலையும் போய் சேர்க்க வேண்டியது, எல்லா ஆச்சாரியாலும் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை கொடுத்துருக்கார் பெருமான். அதே ஒரு 30 வருஷம் நமது நிலை எப்படி இருந்தது, எல்லாம் மாறுறது. ஒரே துக்கமே எப்படி ஆனந்தமா மாறிடுத்து. ஒரே பணம், அன்னி தேதிக்கு நம்ம பணம் எப்படி போச்சு, நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, அது வாங்கிறது, இது வாங்கிறது, அதனால நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சோம். இன்னைக்கு இருக்கிற அதே பணம் தான் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை திருமாலுக்கு சமர்ப்பிச்சோம், ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிச்சோம், ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், கோயிலில் சமர்ப்பிக்கிறோம், 4 பேருக்கு உபகாரம் பண்றோம், தானம் பண்றோம். இந்த மாதிரிலாம் பண்ணச்சு எவ்வளவு மனசுல ஆனந்தம் உண்டாகிறது. நகை வாங்கி நம்ம போட்டுண்ட ஆனந்தம் 100%, 1,000,000% அதிகமா இருக்கு. அதனால ஒரே கஷ்டம், அந்த கஷ்டமே நல்ல ஞானம் வந்தது என்ன, அது ஆனந்தமா மாறிடும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதனால இப்ப பாருங்க, ஒரு கடை உடஞ்சதுன்னா உடஞ்ச உடனே அது கபாலமா மாறிடுச்சு, கபாலம் கபாலிக்கையா மாறிடுச்சு, அதன் பிறகு சூர்ணமா மாறிடுது. மண்ணா மண் உடனே அதுதான் இருக்கு, வஸ்து மாறிண்டேதான் இருக்கு. அதனால மோக்ஷன்றது கூட அப்படித்தான். இதான் பாவாந்தர் அபாவவாதம்னு பேர். அபாவத்தை கூட பாவமா பார்க்கறது, துக்கத்தை கூட சுகமா பார்க்கறது, துக்கத்தை கூட சுகமா பார்க்கறது. இன்னைக்குதான் சொல்லிட்டு இருந்தேன், நாம பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல போற சமயத்துல என் பொண்ணோ, என் பேரனோ, என் பேத்தியோ, என் கிருஹிணியோ யாராவது மேல சாந்துனாலும் வச்சுக்கோங்க, சாந்தன் தூங்குறா, மடியில படுத்துன்னு தூங்குறா, எதையோ பண்ணோம்னாக்கா எனக்கு துக்கமே இல்லது. அவ கதை வேர்வை வந்தா கூட சரி, நம்ம குழந்தை, நம்ம பொண்ணு, நம்ம பேத்தி, நம்ம பேரன், நம்ம கிருஹிணி அப்படின்ற சிந்தனையில அந்த கஷ்டம் தெரியல. ஆனால் இதே வேற ஒருத்த உட்காந்து வச்சுக்கோங்க, எவனோ உட்காந்துட்டு நம்ம மேல முதுகுல சாந்திட்டே இருக்கான் தோல்ல, அப்ப நம்ம தள்ளி தள்ளி விடுறோம். பாருங்க, மனுஷ பேதேன நமக்கு என்ன ஆறுது, ஒரு இடத்துல துக்கம் உண்டாகுது, இன்னொரு இடத்துல சுகம் உண்டாகிறது. எந்தன்னு பார்க்கச்சே தான் இதெல்லாம் வருது. நிர்மமாகா நீதான் சொன்ன கீதா பாஷ்யத்துல சாயங்காலம் 12வது அத்தியாயம் சொல்லிட்டு இருந்தேன், அதுல அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச அப்படின்னு இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணஹா நிர்மமஹா நிரகங்காரஹா, அதெல்லாம் சொல்றது. எனக்கு அபகாரம் பண்றவங்கிட்ட கூட நான் எப்படி இருக்கணும் தெரியுமா, துவேஷம் பண்ணாம இருக்கணும். அந்த மாதிரி அவகிட்ட கூட மித்ரபாவேன்னு இருக்கணும். அவளுக்கு கஷ்டம் வந்தது என்ன, ஓடி போய் உபகாரம் பண்ணணும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் வள்ளுவர். தமிழன் அப்படிங்கிற நம்ம பெரியவாள்லாம் உதாரிக்கிறார். அதனால இவன் வந்து ஒரே இதுதான், மனசுல மாத்திக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். துக்கமே கூட சுகமா போயிடுறது, சுகமா சுகம் கூட துக்கமா போயிடும். எல்லாம் அவாவா மனோநிலைதான். மனசை அடக்கிட்டோம்னாக்க எல்லாம் என்ன போயிடுறது. அதனால ஒரு தசையை விட்டுட்டு இன்னொரு தசையை அடையிறோம், அதுதான் ஆனந்தம். ஏன்னா உபநிடம் சொல்றது இதெல்லாம், இதை இவ்வளவு நாயுடைய விஞ்ஞாபிச்சதெல்லாம் என்னவோ நானே ஏதோ கல்பிச்சதெல்லாம் நினைக்க வேண்டாம். உபநிடம் சொல்றது இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன்,
நேற்று பர்யந்தம் இந்த லீலாவ பூஜையில நம்ம மாட்டின்னு அள்ளாடுறோம். நமக்கு மோட்சம் அடைஞ்ச உடனே திருப்பி அங்கேருந்து வரான் அவன் முக்தன். இங்க வந்து தான் கஷ்டப்பட்ட இடமெல்லாம் பார்க்கிறான், பார்த்துட்டு அஹான் சிரிக்கிறான் அவன் சந்தோஷமா. என்ன அன்னைக்கு கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு அதை பார்த்தானே அவனுக்கு ஆனந்தமா இருக்கு, ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சிட்டான். அவனுக்கு துக்கமாவே தெரியல, ஒரே இடம்தான். கர்மாதீனமா இருக்கிறதே கஷ்டப்பட்டு இருந்தான். இப்ப உபாதனம் பண்ணி கர்மாவெல்லாம் அழிச்சுட்டான், பிரார்த்த கர்மா எல்லாம் போயிடவே அவனுக்கு தேகாந்திரம், இந்த தேகத்தை விட்டுட்டு நல்ல முக்தி தசை கிடைச்சிடுத்து. அப்ப இறங்கி வந்து இதை பாக்குறான், பார்த்தான் பார்த்தான்னாக்க அவனுக்கு ஆனந்தம் தான் உண்டாகிறது, துக்கமே உண்டாகிறது. அதுல காரணம் என்ன? அதுக்கு கர்மான்னு ஒண்ணு இருந்தது, அந்த கர்மா போயிடுத்து. கர்மா போயிடுதுன்னு இவனுக்கு ஏன் கஷ்டம் வரப்போறது? அதனால துக்க நிவர்த்தி மோக்ஷா அப்படின்னாக்க அந்த துக்க நிவர்த்தின்றது எப்படி இருக்கும்? ஆனந்த பிராப்தி. திருநஜல்லூக்கும் ஒரு இது பூச்சி இருக்கு, அந்த பூச்சி என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதுக்கு நாலு காலு, முதல்ல நாலு காலில் ஒரு வஸ்துவில் பிடிச்சுன்னு இருக்கும், ஒரு இலையிலேயோ இன்னும் இருக்கும், இன்னொரு இலையை பிடிக்கிற சமயத்தில் முதல் ரெண்டு கையை ரெண்டு காலை இன்னொரு இலையில போய் வச்சுன்னு நல்லா பிடிச்சிடுறோம். கீழே ரெண்டு வந்து கால் வந்து முதல் இலையில இருக்கும், அதன் பிறகு அது ஜாரும், அதை தாண்டிடும். அதை மாதிரியா மோக்ஷம்ன்றது. நாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்தூல சரீரம், அந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ம சரீரத்தை பிடிச்சிக்கிறோம், சூக்ம சரீரத்தையும் விட்டுட்டு உன்னதமான அப்ராகிருதமான சரீரத்தையும் அடைஞ்சிடுவோம் நாம் மோஷத்துல. இதெல்லாம் உபநிடத்து உதாரணம் காமிக்கிறது. அதனால இதுதான் அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ முதல்ல எப்படி இருந்தோம் நம்ம, இப்ப எப்படி இருக்கோம்? நமக்கு ஞான சங்கோஜம் இருக்கு, கர்மாவனால நமக்கு ஞான சங்கோஜம் இருக்கு. அந்த ஞான சங்கோஜமானது இப்ப நமக்கு போயிடுத்து மோட்சத்தை செய்யல, ஞான சங்கோஜமானது போயே போயிடுறது. ஞான சங்கோஜ நாசம், பிரம்மபூத ஞானத்தினுடைய சங்குச்சிதமான தசை அது நாசத்தை அடைந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விகாசத்தை அடைஞ்சிருத்தோம்னு அர்த்தம். நாசத்தை அடைஞ்சிருத்தோன்னா விகாசத்தை அடைஞ்சிருத்தோன்னு அர்த்தம். சங்கோஜம் அது குறுகி இருந்தது ஞானம், இப்போ விகசிச்சுடுத்தோ. அதனால இது நித்தியமானது, ஏன்னா அந்த நாசமே நித்தியம் தானே, அது நித்தியமா போயிடுது நமக்கு. அதனால நமக்கு அந்த அஜ்ஞானதே போயிடுது, இப்போ அஜ்ஞானமே நமக்கு போயிடுத்தோம். நாம அஜ்ஞானம் அஜ்ஞானம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஞானம் விகசிதமா எடுத்து அது எப்பொழுதும் நித்தியமா இருக்கு. இப்ப உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், அது எப்படி? முதல்ல மண் இருந்தது, மண்ணு கடமா மாறிடுச்சு. இப்ப மண்ணு மண்ணுடைய ரூபம் போயிடுத்து கடமா மாறிடுச்சுன்னு சொன்னான், சரி அதை ஒத்துக்கணும். அப்புறம் கடம் உடஞ்சு போயிடுச்சு, கடம் உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கடமா கடத்தினுடைய நாசம் அது நித்தியம் நீ சொன்னையே, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா அந்த கடமானது நஷ்டமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடம் நஷ்டமா போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் கபாலமா மாதிரி தெரிஞ்சோம், அந்த கபாலமும் உடஞ்சு போயிடுச்சு, அப்ப சூர்ணமா போயிடுச்சு, அப்ப கடநாசம்ன்றது போயிட்டு கபால நாசம் தான் இருக்கு இப்போ. அப்ப கடநாசம் அனித்தியமா போயிடுச்சு, அப்ப அனித்தியமா போயிடுச்சோம். அத மாதிரி முதல்ல ஞான சங்கோஜம் இருந்தது, ஞான சங்கோஜத்தினுடைய நாசம் வந்தது, அப்ப விகாசத்தை அடைஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஞான விகாசமே நஷ்டத்தை அடையலாமே, திருப்பி ஞான சங்கோஜம் வந்து என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதற்கு சமாதானம் அதுவே தப்பது. ஏன் அப்படின்னாக்கா கட நாசம்னு சொன்னோம் இல்லையோ, கடநாசம் கடநாசம் தான், அந்த கடம் போனது போனது தானே, திரும்ப கடம் வராதே, அந்த நாசம் அப்படியே தான் இருக்காது.
அதன் பிறகு கபாலத்தினுடைய நாசம் வந்தது, அதுவும் நித்தியமா இருக்கு. திருப்பி மண்ணு கடமா மாறிடுத்து, அப்ப மண்ணு மண்ணுடைய நாசம் இருக்கு. அந்த அவஸ்தா அவ்வளவுதான். இதுல போய் என்ன விரோதம் இருக்கு இல்லையே? அப்ப ஞான சங்கோஜமோ போச்சு, ஞான விசாசம் வந்தது, ஞான விசாசமும் போயிடுவேன்னா அது போகாது. ஏன் போகாது அப்படின்னு சொன்னாக்கா, உபனிஷத் சொல்லிட்டு போயிடுச்சு, நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே, திரும்பி ஆவர்த்தியே வராது. என்னென்ன ஆவர்த்தி? அஞ்ஞானம் வராது, ஞான சங்கோஜம் வராது, இந்த ஜென்மா திருப்பி இந்த சம்சார ஜென்மா கிடைக்காது. அது மாதிரி கர்ம, ஏன் அதனால இந்த கர்ம சம்பந்தமே வராது. கர்ம சம்பந்தமே வராதுனால நமக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை நமக்கு, கர்ம சம்பந்தமே வரலையே. அதனால நமக்கு துக்கம்ன்றதே கிடையாது. கர்ம சம்பந்தம் இருந்தாதானே ஞான சங்கோச்சம் வரும், அதெல்லாம் இல்லையே இப்போ. அதனால அது வராது. அதனால ஒரு தீ சங்கோஜம் போச்சு, ஞான சங்கோஜம் போச்சு, அதனால ஞான விகாசம் வந்தது, அது நித்தியமா இருக்குது, அது நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப சுரூபமே நித்தியம் அப்படின்னுட்டு ஒரு பட்சம் வந்தது. அதன் பேர்ல இன்னும் சில ஆச்சாரியாலாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, தாராவாகிக ஞானம், தாராவாகிக ஞானம்னு ஒண்ணு உண்டு. தாராவாகிக ஞானம்னா நடத்தினா தொடர்ச்சியா வர்ற ஞானம். அயம் கடகா அயம் கடகா அயம் கடகா அயம் கடகான்ட்டு இந்த கடா வந்து 100 வாட்டி ஞானம் வரும், எத்தனையோ வாட்டி வரும், 100 வாட்டிக்கு ஒரு கணக்கு வரும். அயம் கடகா அயம் கடகான்றது இந்த ஞானமானது வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த மாதிரிதான் புதுசு புதுசா ஞானம் வரும், புதுசு புதுசா ஞானம் வந்துட்டே இருக்கும். முன்ன முன்னாடி சொன்னது சுரூபமே நித்தியம்னா, ஞானம் சுரூபம் நித்தியமா இருக்குன்னு சொன்னோம். இப்ப என்ன சொன்னோம்னாக்கா, ஞான சுரூபதாக நித்தியம் இல்லை, தானாவாகி ஞானம் மாதிரி அதனுடைய பிரவாகம் இருக்கு பாருங்கோ, அது நித்தியம். பிரவாக நித்தியம் சொல்றோம். பிரவாக நித்தியம் சொன்ன என்ன அர்த்தம்? பிரவாக நித்தியம்னாக்க இதுதான், அதாவது நமக்கு எப்பொழுதும் ஞானம் வந்துட்டே இருக்குது, விகாசம் மறுண்டே இருக்குது. அந்த இது சந்ததி, ஒரு சந்தானம், முக்தனுடைய ஞானம் இருக்கு, அதனுடைய பரம்பரையா அது பாட்டுக்கு விகசிச்சுட்டே இருக்குது, ஒரே மாதிரி விகசிக்காது. ஒரு ஜலப்பிரவாகத்தை பார்த்தோம்னாக்கா ஒரே மாதிரி போகும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு முக்தனுடைய ஞானம் இருக்கு. அப்பன்னா அது எப்படி அது நிச்சயமா போச்சு, அது எப்படி நிச்சயமா போச்சு அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கும் சமாதானம் சொல்ற. இந்த தாராவாய் ஞானம் உண்டாகணும் இல்லையோ, அதுக்கு ஒரு ஹேத்து இருக்கும். ஒரு ஹேத்து இல்லாம ஞானமே உண்டாகாது. அந்த ஹேத்து சாமக்ரி எப்பொழுதும் நிச்சயம், அது வந்துட்டே இருக்கும் எப்பொழுதும் சாமக்ரி, அது நித்தியமா இருக்கும். அது அந்த சாமக்ரி என்னது அப்படின்னாக்கா, பகவானுடைய சங்கல்பம் தான். எம்பெருமான் வந்து நமக்கு சங்கல்பிக்கிறான், அதனால அவனுடைய இச்சா அவனுடைய சங்கல்பம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றது, நமக்கு அனுகிரகம் பண்றது. பகவான் வந்து நமக்கு அனுகிரகிக்கிறான். ஈஸ்வர சங்கல்பம் தான் முக்கியமான காரணம். அது அதனுடைய சமுதாயம், அந்த சங்கல்பத்தினுடைய சமுதாயம் இருக்கு பாருங்க, அதுதான் சாமக்ரி, ஹேத்து நமக்கு விகசிக்கிறது. நமக்கு விகசிக்கிறதுன்னு சொல்றோம், அது அந்த விகசிக்கிற ஞானமானது அதுக்கு ஒரு ஹேத்து இருக்குதுன்னு சொன்னமே, அந்த ஹேத்து எதுன்னு பகவானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் நித்தியமா இருக்கு, பகவானுடைய சங்கல்பம் நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்கிறதுனால
நமக்கு விகசிச்சுட்டே இருக்குது. மொத்தத்துல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இந்த முக்தனுடைய ஞானம்ங்கிறது சுரூபமே நித்தியமா இருக்குது. விகாசம் எப்பொழுதும் நித்தியமா இருக்கு, சுரூபமே அப்படின்னு ஒரு பட்சமும் வச்சுக்கலாம். இல்ல அது வேண்டாமா, இந்த தாராவாகிக்கு ஞானம்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இது விகசிக்கிறது. அதுக்கு மூல காரணம் எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷம். அந்த சங்கல்பமானது இப்படி பண்றது. அது மொத்தத்துல சம்சாரமானது திருப்பி நமக்கு வரவே வராது. அதனால சம்சாரம்ன்றதே வராது. சம்சாரமே வராதுன்னாக்க நமக்கு எப்படி இருக்கும், அனாவர்த்தி தான். ஆவர்த்தி அது இல்லை, அனாவர்த்தி தான். எப்பொழுதும் நமக்கு சம்சார பிராப்தின்றதே கிடையாது. பகவத் சங்கல்பத்தினால நாமும் முக்தி திசையை அடைந்து மோக்ஷ இதுல பரமபதத்துல அங்கேயே ஞானம் விகசித்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போம். அதுதான் இங்க விசேஷம், அதுதான் விசேஷம். அதனால பாவரூபமான மோக்ஷம், அபாவ ரூபமா சில பேர் சொல்றார், வெறும் துக்க நிவர்த்தி உண்டி, துக்கம் எடுத்து வேற ஒண்ணுமே இல்லைன்னாக்க எப்படி இருக்க முடியும், நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும். நம்ம எல்லாரும் சிவேஸ்வரர், நாலு பேர் கோஷ்டி சேர்ந்து கோஷ்டியா ஒரு ஸ்தோத்திர பாடம் சொல்றோம், சுவாசுரம் சொல்றோம், அல்லது விசாரம் பண்றோம், வேத கோஷ்டி இருக்கு, பெருமாள் நாலு பேரோட சேர்ந்து சேவிக்கிறது, அப்படிலாம் சேவிச்சோம்னாக்க நம்மளுடைய ஆனந்தமே தனி. நமக்கு எதுவுமே கிடையாது, துக்க நிவர்த்தி ஆயிடுச்சு அதுதான் மோட்சம்னு சொல்லிட்டான்னாக்க அதுல உற்சாகமே வராது. எல்லாருக்கும் தேவை ஆனந்தம், அந்த ஆனந்தம் தான் முக்கியம். அதனால துக்க நிவர்த்தின்னு நைய்யாயிக்கன்னு சொன்னா கூட அது பாவரூபமா தான் பார்க்கணும். பாவரூபமா பார்க்கறதுனால நமக்கு என்ன வரும், ஆனந்தம் தான் வரும். அது துக்க நிவர்த்தி கூட ஆனந்த பிராப்தின்ற அர்த்தத்துலதான் வரும். ஆகவே இந்த ஜீவனுடைய முக்தி திசையில மோக்ஷன்றது நமக்கு கிடைக்கிறது ஞானம் விகசிக்கும், ஆனந்தம் நிறைய கிடைக்கும், அளவே அளவற்ற ஆனந்தம், துக்கத்தினுடைய களவே இருக்காது. எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் இது கிடைக்கும். அதுக்கெல்லாம் மூல காரணம் நாம் உபாயத்தை அனுட்டிக்கணும். உபாயத்தை அனுட்டிக்கலைன்னு நமக்கு அது வராது. அதனால உபாயம் முக்கியம். அந்த உபாயத்தை அனுட்டித்தா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆகவே இதை பண்ணுங்கோ. அவன் பௌத்தன் சொல்றது, சாங்கியம் சொல்றது, அத்வைதம் சொல்றது, பாஸ்கரர் சொல்றது, யாதவ பிரகாஷர் சொல்றது, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் சர்வாத்மனா தெளிவிடுங்க, இதுதான் நமக்கு சுரூபம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால விவரிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சந்தத்யாத்மா கபால பிரபதி பகுவித அவஸ்தையா அந்யத்ர நாசஹ தீசங்கோஷ பிரநாசஹ விகசனம் அததாபூதம் அத்ர ஆகமா ஸ்யாத் மன்யந்தே அந்யேது தாராவகனமதினயாத் சந்ததிம் முக்த புத்தேஹே சாமக்ரீச்ச ஈஸ்வரேச்ச பிரபதி சமுதயஹ யாதனாவ்ருத்திரேவம். சந்தத்யாத்மா, அதாவது அது சுரூபத்தை மோஷஸ்வரூபம் எப்படி, சந்ததி சந்ததினா பரம்பரா, ஞான பரம்பரா அந்த மாதிரி இருக்கும். அது பாவாந்தரமான அபாவன பட்சம் அது எப்படி இருக்கும், சந்ததி சந்ததினா பரம்பரைன்னு நடக்கும், அதை சுரூபமாக உடையது. அது எப்படி என்ன, மகி கடத்தம் கடத கபாலிகா அப்படின்னு சோகம்லாம் உதாரிக்கிறார் பராதரப்பட்டர். மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறது இந்த ஸ்லோகம் தான். அத மாதிரி அதுல உத்தரோத்தர அவஸ்தாந்திரம் தான், மேல மேல ஒரு அவஸ்தை போயிடுதுல இன்னொரு அவஸ்தை உண்டாருது, அந்த மாதிரி ஒரு பரம்பரையா வந்துட்டு இருக்கு.
அதனால அந்த அவஸ்தைக்கு தான் நாசமே தவிர்த்து சுரூபத்துக்கு நாசமே இல்லை, அது அப்படியே இருக்குது. அதனால லோகத்துல அது மாதிரிதான் உபலப்தி இருக்குது. ஆகவே இங்க என்ன அர்த்தம், அது சொல்றது கபால பிரபதி பகுவித அவஸ்தையா அந்யத்ர நாச, அந்யத்ர நாசம் அது எங்க அந்த கட விஷயத்திலையும் சரி இந்த ஞான விஷயத்திலையும் சரி. அது எப்படி தீசங்கோச்ச பிரநாச, ஞான சங்கோச்சமானது நாசத்தை அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம், விகசனம் ஞான விகாசம் அர்த்தம். ஞான விகாசம் வந்துருத்தோம்னா வேற என்ன வேணும், அதான மோட்சம். ஏன்னா சுவாமி ஏற்கனவே சொல்றோம், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். ஞானமானது ஒரு விகாசத்தை அடையிறது, அது உபாய திசையிலையும் அப்படித்தான் மோட்ச திசையிலையும் அப்படித்தான் விகசிக்கிறது. விகசனம் அது எப்படிப்பட்டது, அசதாபூதம் அனித்யம் அண்ணு, சதாபூதம்னா அனித்யம் அர்த்தம், அசதாபூதம்னா அனித்யம் அண்ணு, நித்தியம்தான் அது, நித்தியமா இருக்குது. அது எப்படி தெரிஞ்சது, அத்த ஆகமாசியா ஆகமன் உபனிடது நஜபுனராவர்த்ததேன்னு சொல்லி எடுத்தது, அந்த நஜபுனராவர்த்ததேன்றதை வச்சுட்டுதான் பார்க்கணும். ஆவர்த்தி அப்படின்னு என்ன அர்த்தம், திரும்ப வருதுன்னு அர்த்தம், திரும்ப வருதுன்னு என்ன அர்த்தம், இந்த சம்சாரத்துக்கே வந்துடுறதுன்னு அர்த்தம். சம்சாரத்துக்கு வருதுன்னாக்க கர்மாதீனமா வருது, திருப்பி பிராரத்த கர்மா வரும், பிராரத்த கர்மா வந்து திருப்பி ஞான சங்கோஜம் உண்டாகி திருப்பி அல்லல் படுறது. அந்த மாதிரி மாட்டின் முழிக்கிறதுன்றதுதான் ஆவர்த்தி, அது இங்க கிடையவே கிடையாது. அதனாலதான் இங்க விசேஷம், பொதுவா லோகத்துல அழிவுன்னு வந்ததுன்னாக்க திருமால் சொல்லிட்டு போயிட்டார், ஜாத மிருத்தி ஹோ துருவம் ஜென்ம மிருதஸ்தித்த, பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம் சொல்லிட்டு போயிட்டார். அது சொன்னதுனால மோட்ச தசையினே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அதற்கு பதில் தான் இது, அத்த ஆகமாசியா. நாங்க வந்து ஏதோ யுக்திவாதம் பண்றவா இல்லை, நாங்க என்ன வாதம் பண்றோம், பிராமாணிக வாதம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ருதி ஸ்ருதியை கொண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுதான் எனக்கு பிரமாணம். இந்த ஸ்ருதி என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா நஜபுனராவர்த்ததேன்னு சொல்லிடுத்து, அவனுக்கு திரும்ப துக்கமே கிடையாதுன்னு சொல்லிடுத்து, அவனுக்கு பாபமே தொடாது அப்படின்னு சொல்லிடுத்து. ஏன்னா எல்லா வித்தியிலும் அது மாதிரி இருக்கு, கர்ம நாசம் அது சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி இருக்கிறத அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால ஞான விகாசம் அப்படின்னு இருக்கு. அந்த ஞான விகாசம்ன்றது எப்ப உண்டாச்சு, கர்மா போய் அதனால ஞான சங்கோஜம் போய் அதன் பிறகு ஞான விகாசம் உண்டாகிறது. அது ஞான விகாசம் உண்டாயிருதுன்னா அது போய் அழியுமா, அது அழியவே அழியாது. இது தர்மிகிராக பிரமாண சித்தம், தர்மிகிராகமான பிரமாணமானது இது சொல்றது. அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்றது ஆகமாஸ்தியா அந்நியசு. இப்ப வந்து இது வரைக்கும் சொன்னது ஞான விகாசம், அது சுரூபமாவே நித்தியமாவே இருக்கும், மாறாது, புதுசு புதுசா வராது, ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே. நான் ஒரு 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 பட்சம் சாதிச்சுட்டேன். அந்நியத்து இன்னும் சில ஆச்சாரியார்கள் மன்யந்தே, அவ நினைக்கிறாளா, அவ அபிப்பிராயப்படுறான், அவ திருவள்ளப்படுறான். என்ன திருவள்ளப்படுறான், தாராவகன மத்தின யாத்து தாராவாயிக ஞானம், ஐயம் கடகா ஐயம் கடகா ஐயம் கடகா ஐயம் கடகான்ற மாதிரி பரமபுரத்துக்கு போயிட்டாக்கான், அங்கேயும் இவனுக்கு அந்த மாதிரி உகந்த ஒரு ஞானம் கிடைக்காது, உகந்த ஞானம். அது மாறி 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 வந்துட்டே இருக்கும், எல்லாமே அபூர்வ ஞானங்கள், அற்புதமான விகசிதமான ஞானங்கள். ஆனா புதுசு புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு,
ஒரே பரமபதம்தான். பெருமாளை சேவிக்கிட்டுதான் தெரியும். பெருமாள் நம்ம கோயிலில் போய் சேவிப்போம். பெருமாள் பொதுவாக எழுந்துள்ளிருப்பேன், நம்ம திருமஞ்சனம் சேவிப்போம், சாதாரண ரசம் சாத்தின்ருப்பேன். அவ்வளோ திருவாபரணம்லாம் அவ்வளோ இருக்காது, பொதுவாக திருமஞ்சனம் பண்ணுவாள். முதல்ல ஜலத்தை சேர்ப்பா, அது ஒரு அழகாக இருக்கும். கீரத்தை சேர்ப்பா, அது ஒரு அழகு. இளநீரை சேர்ப்பா, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அதன் பிறகு எல்லாம் முடிஞ்ச உடனே அழகாக தலைக்கு கொண்டையெல்லாம் போட்டு விட்டு ஒரு திருத்துறா மாலையும் சாத்திப்பேன். அது ஒரு அற்புதமாக இருக்கும், அவனுக்கு பிடிச்ச மலையாச்சு. அது ஒரு அழகான சேவை. அதன் பிறகு என்ன ஏகாந்த திருமஞ்சனம்லாம் ஆகி சாத்துப்படி சாத்திடுவார். சாத்துப்படி சாத்திச்சு மாலை வராது, மாலை வராமல் வெறும் திருவாபரணம் உண்டி சாத்துருப்பார். அத்தியுதமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாலையும் வந்துடும். திருவாபரணங்களை சாத்திண்டு, மாலையை சாத்திண்டு, அழகான பட்டை சாத்திண்டு, பின் கொண்ட வச்சுண்டு, பின்னழகும் முன்னழகும் சேர்ந்து அனுபவிக்க அனுபவிக்க ஒவ்வொரு க்ஷணமும் சேவிக்க சேவிக்க மனதில் ஆனந்தம் அப்படி உண்டாகும். இதெல்லாம் நீங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. நானே அனுபவிக்கிறது, நீங்கள் எவ்வளோ எத்தனை கோயில் எப்படி சேவிக்கிறீங்க, அதனால் ரொம்ப சிறந்தது, அட்டகாசமாக இருக்கும் அது. அதனால் இந்த மாதிரி இதான் தாராவாகி ஞானம். அந்த அழகு இருண்டே போகிறது பாருங்க, அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அப்படின்னு சுவாமி. அந்த மாதிரி அந்த ஞான விகாசம் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். தாராவாகிக்கிறது தாராவகணம் அதினயாத்து முக்த புத்தேகே சந்ததிம். முக்தனுடைய புத்தி ஞானம், அதனுடைய சந்ததி, அதனுடைய பரம்பரா, அதை சில பேர் திருவுள்ளப்படுறார் ஆச்சாரியா. இதுக்கு சாமக்ரி என்ன, இந்த மாதிரி விகசிச்சுட்டே இருக்குதே அப்படின்னாக்கா சாமக்ரி ஈஸ்வர இச்சா பிரபதி சமுதயா, பகவானுடைய இச்சை. இச்சைனாக்கா பகவானுடைய சங்கல்பம். அது பிரபதி முதலானவைகள் நம்மளுடைய நாம பண்ண உபாசனம், அந்த உபாசனத்தினால பகவானுக்கு உண்டான பிரீத்தி, அதனால நம்மளுடைய பிராரத்த கர்மா இருக்கு பாருங்க அதனுடைய நாசம். பிராரத்த கர்மா நாசமா எடுத்தோம்னாக்கா பகவான் சித்தோபாயனான பகவான் பரம பிரீதனாய் நமக்கு சங்கல்பிக்கிறான். இவனுடைய ஞானமானது நித்தியமாக இருக்க கடவுது அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அல்லது இவனுக்கு புதுசு புதுசா விகசிச்சுட்டே இருக்கட்டும் ஞானம் அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு பகவானுடைய சங்கல்பம் இருக்கு பாருங்க, அதுதான் இங்க. இப்படி ஈஸ்வரேச்சா பிரபதி சமதியா சாமக்ரி, சாமக்ரி அதுக்கு உபகரணம். நமக்கு ஞானம் விகசிக்கணும், ஞானம் நல்லா இருக்கணும்னாக்க அதுக்கு இதை மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால ஏவம் இவ்வாறு அனாவசியானது, இவ்வாறு அனாவசியானது அந்த சொன்னமே பகவானுடைய சங்கல்பந்தான் நமக்கு அனாவர்த்தியை கொடுக்கறது, ஆவர்த்தியை நமக்கு கொடுக்காது, ஆவர்த்தியை நமக்கு கொடுக்கவே கூடாது, ஆவர்த்தியை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது, அனாவர்த்தியை தான் கொடுக்கும். அனாவர்த்தினாக்க என்ன அர்த்தம், திரும்ப சம்சார பிராப்தி அண்ணு கிடையவே கிடையாது. நமக்கு அஞ்ஞானம்லாம் போயிடுத்து, ஞான சங்கோஜம் போயிடுத்து, கர்ம சம்பந்தம் போயிடுத்து. நமக்கு இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தாக்க முழுக்க 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 ஞான விகாசம், மகானந்தம். அதனால ஏவம் அனாவிருத்தி சாத், அனாவிருத்தியானது இருக்கும், அனாவிருத்தி இருக்கும், ஞானம்தான் இருக்கும். அனாவிருத்தி இருக்கும், ஞான விகாசம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய மூலவேர். அதாவது நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அதுதான் மோட்சத்தினுடைய தசை. இப்படி இந்த 4வது அத்தியாயத்தை இப்படி அழகான விஷயங்கள்னால முடிக்கிறார். பௌத்தாருடைய கண்டனம், சாங்கியாருடைய கண்டனம், அத்வைதிகள் முதலானவாருடைய கண்டனம், நையாயிகால் கண்டனம், எல்லாத்தையும் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை சாதிச்சு இதுதான் கிரமம்னு முடிக்கிறேன். ஆக
இதுக்கு சாதனாத்தியாயம் பேருது. இந்த சாதனாத்தியாயத்தில் என்னென்ன சொன்ன, நமக்கு நம்முடைய தோஷங்கள்லாம் தெரிஞ்சுண்டு வைராக்கியம் உண்டாகணும். அது மாதிரி நம் பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அவங்ககிட்ட பிடிப்பு வரணும். இது ரெண்டாவது பாதத்து அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பிடிப்பு வந்துருச்சுனாக்க அவனை உபாசிக்கணும். உபாசிக்கிறதுக்கு எத்தனையோ பிரம்மவித்யைகள், நாராயணம் கோயிலுக்கு நாலு பக்கம் ஆசைப்படி, அந்த மாதிரி எத்தனையோ மார்க்கங்கள், அதெல்லாம் இந்த மூணாவது பாதத்தில் சொன்னார். நாலாவது பாதத்தில் அந்த பிரம்ம வித்யக்கு அங்கங்கள் என்னென்ன, எத்தனை அங்கங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கோசரம் அது வந்தது. எத்தனை அங்கங்கள் சொன்ன, எதனால பலன் கிடைக்கும், கர்மா அங்கம், சமதமாதிகள் அங்கம், சிரவண மரணாதிகள் அங்கம், அந்த மாதிரி பாண்டித்யம், மௌனம், கடைசியில் அவனை சொன்ன பால்யம், இவைகளும் அங்கம். இந்த மாதிரி அங்கங்களை வச்சுட்டு பிரதிபந்தக நிவர்த்தியும் அங்கமாக வச்சுக்கணும். தடை இல்லாமல் இருக்கிறது, தடை இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் நமக்கு சித்திச்சிடும். அதனால இந்த நாலாவது அத்தியாயம் ரொம்ப, மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம், இதில் தான் நிறைய ஸ்லோகங்கள், நிறைய சூத்திரங்கள், நிறைய அதிகரணங்கள் அத்தனையும் சேர்ந்து இவ்வளவு அழகான விஷயமாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்திருக்காரு. அதனால இப்படிப்பட்ட அத்தியாயத்தை, மூணாவது அத்தியாயத்தை நாம் முடிச்சிட்டோம். அது உங்களை மாதிரி இருக்கிறவர்களுடைய புண்ணிய விசேஷம், உங்களுடைய உற்சாகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துதான் நமக்கு இந்த நல்ல இது முடிஞ்சது. இல்லாத போனால் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காங்க. அதனால 163 ஸ்லோகம் கிட்டத்தட்ட இப்படி வந்த இந்த மூணாவது அத்தியாயம் முடிச்சிட்டோம். நாளைக்கு பலாத்தியாயம் ஆரம்பிக்கலாம். அதில் 131 ஸ்லோகம் இதே மாதிரியாகவே சீக்கிரமாகவே முடிக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, தோஷம் இருந்தால் க்ஷமிச்சுக்கோங்க. கவிதார்த்திகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.